ஓம் தத்பொருட்சாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 25/2/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 13 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை. இன்றைய நாள் முழுவதுமே திதி வந்து துவிதியே தான். நட்சத்திரம் பூரட்டாதி. மாலை 6:56 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவ கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உதயமாகும். புதிய சிந்தனைகளும் தெளிவான உறுதியும் செயல்பாடுகளில் கவனமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் இறை வழிபாட்டில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய லட்சுமி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்டை எழுத்துக்கள் இஜ்எம். ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. தன வருமானமும் பண வருமானமும் மன நிம்மதியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தி ஜகத்தில் ஜெயிக்கக்கூடிய இன்றைய நாளில் காதல் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சியம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்டை எழுத்துக்கள் டி யு. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசிதிபதி புதன் பகவான் தனஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும். இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவு நிறைவேறக்கூடிய இன்றைய நாளில் தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்டை எழுத்துக்கள் CW. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதச்சந்திர யோகம் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை சந்திக்க முடியும். வெளிப்படையான செயல்பாடுகளால் வெகுமானங்கள் அதிகரிக்கும். போட்டி பந்தயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியும். தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனக்குல விநாயகர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்டை எழுத்துக்கள் FY. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் காயத்ரி மந்திரம் ஜெபிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தத்பாரண்யேஸ்வரர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிஷ்டை எழுத்துக்கள் BI. கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பாதகமில்லாத பண வரவுகளை சந்திக்க முடியும். இன்றைக்கு சேரக்கூடிய செல்வமும் புகழும் கௌரவமும் நேர்மையான வகையில் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். கிள்ளி கிடைக்கும் யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய இன்றைய நாளில் ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளஞ்சிவப்பு. அதிஷ்டை எழுத்துக்கள் RJ.
துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பஞ்சமஸ்தானத்தில் புதன் சந்திரன் சூரிய பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. சத்துருஸ்தானத்தில் ராசிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது, அதைவிட சிறப்பு. தொடர்ந்து மேன்மையான சூழ்நிலைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், நீதித்துறையில் உள்ளவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய நன்மையான நாளாகவும் இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான நாளாகிய இன்றைய நாளில் பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் MW. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவானும் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் கைவிட்டு போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீதிமன்ற வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான சந்தோஷமான சூழல் உருவாகும். உற்சாகமும் சந்தோஷமும் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் அன்பு பிள்ளைகளிடம் அதிகாரம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தானுமாலய சுவாமி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் OG. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உச்சகட்ட நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் வந்து நீண்ட நாள் எதிர்பார்த்த உயர் பதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், உயர் பதவியிலும் பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பேராசையை தவிர்க்க வேண்டிய இன்றைய நாளில் வழிபாட்டு தெய்வம் சென்னிமலை சுவாமி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் HQ. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முனைந்து செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் புதச்சந்திர யோகம் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. ராஜகிரகங்களாகிய சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சிருக்கிறது, அதைவிட சிறப்பு. துணிந்து செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நல்ல வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாக உணவு தானிய விற்பனையில் உள்ளவர்களுக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கும் கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்க சுவாமி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் RY. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பர் திரும்பி வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே ஜென்ம ராசியில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உப்புக்காகாத நட்புகள் தானாகவே விலகிவிடும். கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும், சரிந்த தொழில் வளர்ந்து வரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் சூலகஸ்தாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பால் வன்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் PW. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் புதன் பகவானும் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. நீங்கள் எதிர்பார்த்த நற்காரியங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய சூழலை சந்திக்கும், அல்லது அதற்கான சூழ்நிலைகள் உதயமாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பாதை மாறிய பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய இன்றைய நாளில் யோகங்களில் மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் UM. இன்றைய ஆன்மீக தகவலில் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக சொல்லப்போனோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான் தான். ஆதித்ய பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்தவங்க, பொதுவாகவே அன்பை வெளிப்படுத்தினால் கூட அதிகாரமாக வெளிப்படுத்தக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்தவங்க, தன்னுடைய குடும்பத்தில் கூட பாசம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த பாசத்தை வந்து நடிப்பாக காட்டாமல் பிடிப்பாக உண்மையாக பாசம் காட்டக்கூடிய இந்த சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் தானம் செய்வது அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து பிரிண்ட் செய்து அதை வந்து பல்வேறு கோயில்களில் ஆன்மீக தலங்களில் வந்து நீங்கள் தானம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பல்வேறு விதமான பொருட்கள் அப்படிங்கிறத விட சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பிரிண்ட் செய்து அந்த பிரிண்ட் சம்பந்த அந்த பிரிண்ட் செய்த அந்த சிறு புத்தகத்தை வந்து
வரக்கூடிய ஆன்மீக பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுப்பது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அதாவது இலவசமாக தான் கொடுக்கணும், அதற்காக காசெல்லாம் வாங்கக்கூடாது. அதுதான் தானம். தெரிஞ்சவங்க அப்படிங்கிறத விட முன்பின் தெரியாதவர்களுக்கு, முன்பின் தெரியாத தெய்வ சன்னதிகளில் இந்த மாதிரியான இந்த பிரிண்ட் செய்து காயத்ரி மந்திரம் பிரிண்ட் செய்த புத்தகத்தை வந்து சிறு புத்தகத்தை அந்த குறிப்பேடு வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கொடுக்கறது இன்னும் அதைவிட சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரியான தான தர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு மேம்பட்ட அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய, திடீர்னு அரசியலில் செல்வாக்கு கொடுக்கும். அரசியலில் சாதாரண நிலைமையில் இருந்தால் கூட திடீர்னு பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சமையல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்ரிங் சொல்கிறோம் இல்லையா, இந்த கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறது, வேலை வாங்கி தருவதாக இருந்துகிட்டு இருக்கலாம், வேலைக்கான ஆலோசனை கொடுக்கலாம், அல்லது ஏற்கனவே வேலையில் இருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்காக வந்து ஏதாவது அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி பல வகைகள் தானம் செய்யலாம். நெருப்பிலேயே உடம்பை வந்து, அதாவது அதிகபட்ச நேரம் சமையல் அப்படிங்கிற தொழிலில் வந்து நெருப்பிலேயே இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து உபகரணம், அது செருப்ப காலணியாக இருக்கலாம், அல்லது உடலில் போடக்கூடிய அங்கேயே இருந்து, அதாவது உடையாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது யூனிஃபார்மாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது அவங்க சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடம்புல படாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருட்களாக இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது சமையல் பாத்திரமாக கூட இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான பொருட்களை வந்து சிம்மராசியை சேர்ந்தவங்க தானமாக கொடுக்கும் பொழுது அது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். கோயில் மற்றும் ஆன்மீக தலங்களில் வந்து இந்த மாதிரியான சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பிரிண்ட் செய்து அதை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறதும் ஒரு தானமாக இருந்துகிட்டு இருக்குது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.